அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெல் லேப்டாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செல்ஃபாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் ஏதாவது பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்களே செல்ஃபாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது, அது எந்த மாதிரி ப்ரொசீஜர், எந்த மாதிரி மெத்தட் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல் லேப்டாப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த டெல் லேப்டாப்பில் வந்து எப்படி வந்து நம்ம எந்த பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஸோ பேட்டரி ப்ராப்ளமா, இல்லை வந்து சார்ஜர் ப்ராப்ளமா, இல்லை வந்து என்ன ப்ராப்ளம், வெப் கேமரா ப்ராப்ளமா, இல்லை ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளமா அப்படிங்கிறத நீங்களே வந்து உங்களோட டெல் லேப்டாப்பில் செக் பண்ண முடியும். ஸோ என்னென்னா, டெல்லில் வந்து இன்பில்டாகவே வந்து அதோடய ட்ரபிள் ஷூட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஸோ வந்து ஈஸியாக நீங்களே வந்து பர்சனலாக நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ப்ராப்ளம், அதாவது என்ன பார்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சென்டரில் தப்பான தகவல் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா செல்ஃபாகவே நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு பவர் பட்டனை கொடுத்து ரீஸ்டார்ட் கொடுங்க. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வந்து ஆன் ஆகிறப்ப உங்களுக்கு பூட்டபிளில் வந்து ஒரு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கேட்குறப்பையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடணும். அந்த ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக விண்டோஸ்குள்ளார போயிடும். ஸோ அந்த ஆப்ஷன் கேட்குறப்பையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். F12 வந்து பூட்டபிள் டிவைஸ்னு கேட்குது. ஸோ உங்களோட கீபோர்டில் வந்து F12 அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ F12 அப்படிங்கிறது வந்து பூட்டபிள் டிவைஸ்னு கேட்குது, F2ங்கிறது செட்டப்னு கேட்குது. ஸோ F12 அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா போர்ட்டபிள் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களோட கீபோர்டில் வந்து F12 அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் வந்து டயக்னஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. அதர் ஆப்ஷன் அப்படிங்கிறது கீழே வந்து டயக்னஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கேன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆகிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களுக்கு கலர் பார் டிஸ்பிளே ஆச்சுன்னா எஸ் கொடுங்க, ஆகலைன்னா நோ கொடுங்க. ஸோ எனக்கு கலர் பார் டிஸ்பிளே ஆகுறதுனால நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒரு பார்ட்ஸாக வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீ பூட் சிஸ்டம் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கேபிள்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுச்சு, நோட் புக் பேனல் வந்து செக் பண்ணிடுச்சு, ஹார்ட் டிரைவ் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து சிடி ரோம், OS boot path, USB device, video card, primary battery, charger, process fan, processor, system management, memory. ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணும். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கேனுக்கு வந்து சீக்கிரமாகவே ஒரு 10 minutes செக் பண்ணிடும். ஸோ இது வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களோட மவுஸ் வந்து டிஆக்டிவேட்ல தான் இருக்கும். நீங்கள் மவுஸை வந்து எதுலையும் செலக்ட் பண்ண முடியாது. போல மேலும் வீடியோஸ் வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 minutes வந்து நார்மல் செக்அப் பண்ணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டீப் செக்அப் வந்து பண்ண சொல்லி கேட்கும், அதையும் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா டீப் செக்அப் பண்ணிங்கன்னா தான் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னங்கிறது தெரியும். ஸோ இந்த நார்மல் செக்அப் வந்து 10 to 15 minutes ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் இதை நீங்கள் அபார்ட் பண்ணிக்கலாம். அபார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பட்டன் கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து அபார்ட் ஆகிடும். அப்படி இல்லை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மவுஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்காது. ஒருவேளை நீங்கள் அதை கேன்சல் பண்ணணும் இந்த டெஸ்ட் அப்படின்னா எஸ்கேப் பட்டனை கொடுத்தீங்கன்னா அபார்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வந்து ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு. நார்மல் ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து டீப் ஸ்கேனிங்ஸ், லாங் செல்ஃப் டெஸ்ட் ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 to 45 minutes எடுத்துக்கும், அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிரைவ் வந்து லாங் செல்ஃப் டெஸ்ட் வந்து அன்சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ எரர் கோடும் காமிச்சிருக்கு, வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது, ஹார்ட் டிரைவ் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது, ஹார்ட் டிஸ்க் மட்டும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்கிறது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களோட லேப்டாப் பார்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்களே வந்து செல்ஃப் டெஸ்ட் பண்ண முடியும் டெல் லேப்டாப்பில். ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்களே வந்து உங்களோட லேப்டாப்பில் ஏதாவது பார்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.